யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்கான செப்டம்பர் மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். ரிஷப ராசி காலபுருஷ சக்கரத்தின் இரண்டாவது வீடு. இப்போ இந்த கோச்சார பலன்கள் பற்றி பார்த்துடலாம். ரிஷப ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதர ஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம். இங்கே வந்து சுக்கரனுடைய அமர்வு இருக்குது. சுக்கரன் அங்கே அமர்ந்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா விடாமுயற்சிகளில் வெற்றி, புதிய புதிய வாய்ப்புகள் கிட்டுறது, அதே மாதிரி காதலுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சுமூகமான விஷயங்கள் போயிட்டே இருக்கும். பண ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கு தடையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். யாரும் செய்ய முடியாது அப்படின்னு ஒதுக்கின வேலைகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து விடாமுயற்சியில் செய்யறதுக்குண்டான வாய்ப்பு அப்படின்ற விஷயம் கண்டிப்பான முறையில் நடக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலையுமே முன்னேற்றம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. பண ரீதியான முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கண்டிப்பான முறையில் உண்டு. அடுத்து நான்காவது வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இங்கே வந்து சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருக்கு. புதன் அங்கே அமர்ந்திருக்குன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா படிப்பு ரீதியான முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் உண்டு. அதே சமயத்தில் மாணவர்களுக்கு படிப்பு மேலே அதிகபட்சமான ஆர்வம் அப்படின்றதும் கூடும். அதே மாதிரி பண ரீதியான விஷயங்களுக்காக நம்ம வந்து பேங்க்லலாம் அணுகியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் எந்த தங்கு தடையில்லாமல் லோன் விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அரசு தொடர்பு அப்படின்ற விஷயமும் நமக்கு சாதகமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் தந்தை தாயுடன் அன்பும் ஆதரவும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கண்டிப்பான முறையில் நல்ல முறையாக கிடைக்கும். அதே மாதிரி உயர் அதிகாரிகளோட நல்ல நட்புறவு அப்படின்னு சொல்லுவோம், அந்த விஷயமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நெகட்டிவான பாயிண்ட் எதுவுமே கிடையாது, ஏன்னா இது நல்ல கிரக சேர்க்கை அப்படிங்கிறதுனால. அடுத்து ஐந்தாவது வீடு. ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இங்கே வந்து செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. ஃபஸ்ட்டு குலதெய்வ அருள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. புத்திர பாகியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் புத்திர பாகியம்ன்றது கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சின்ன சின்ன தடைகள் வந்து போகலாம். அதே மாதிரி வச்சிருக்க வண்டி வாகனங்களில் பழுதுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு, அதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்திக்கோங்க. அடுத்து செவ்வாயுடைய அமர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அதிகபட்சமான அலைச்சல் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பயணங்களால் பலன் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் பலன் உண்டு, அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் சுதாரிப்போடு போகணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். சொத்து சார்ந்த பிரச்சனைகளில் வந்து நல்ல முடிவு வரும். அதே சமயத்தில் வழக்குகள் ஏதாவது போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்பை கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ஆறாவது வீடு. ஆறாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். இங்கே வந்து கேது உடைய அமர்வு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நோய் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேது இருந்ததுன்னா சரும ரீதியான பிரச்சனைகள், அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வரும். கேது அப்படின்னு பார்க்கும்பொழுதே நமக்கு ஏதாவது சாப்பிட்ட விஷயங்கள் ஒத்துக்காமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, நேரம் தவறி சாப்பிட்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, அதை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க. அடுத்து எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நல்லா பழகிட்டு பின்னாடி நம்மளை போட்டு கொடுக்கறதுக்குண்டான அந்த மாதிரியான நபர்களோட நட்புகள் அப்படின்றது இருக்கும், அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கேது நகர்வு இடத்துல இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நகர்ந்து போயிடுச்சு, இன்னும் இரண்டே மாதங்கள் இருக்கிற காரணத்தினால அவங்களெல்லாம் யாருன்னு காட்டி கொடுத்துரும். ஸோ எதிரிகள்கிட்ட இருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பத்தாம் வீடு சனியுடைய அமர்வு, அதாவது பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. இப்போ சனி வக்கரத்தில் போயிட்டுருக்க காரணத்தினால பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானத்தில் இருந்து தான் வேலை பார்க்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாக்யஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பித்ருஸ்தானமும் சேர்ந்து வருது. சனி அங்கே பார்க்கும்பொழுது என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பாக பிரிவினைகள் நியாயமான முறையில் தான் கிடைக்கும். அதாவது நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து பெருசாக இருந்ததுனாலும் நமக்கு கிடைக்க வேண்டியது மட்டும்தான் கிடைக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் தடைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். சனின்னாவே நார்மலாக கொஞ்சம் மெல்ல மெல்ல நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் சட்டு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளில், ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பான முறையில் கச்சிதமாக கிடச்சிரும். அடுத்து தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்னு இருக்கும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் தங்கு தடையே இருக்காது. நமக்கு என்னென்ன காரியம் நடக்கணுமோ சனியோட இடத்துல வந்துடுச்சுனாவே கண்டிப்பான முறையில் பாகியங்கள் கிடைச்சே தீரும். அதில் எந்த கருத்து வேறுபாடும் வச்சுக்கவே வேண்டாம். நீங்கள் தொழில் ரீதியான முன்னேற்றம் உண்டு, எங்கேயாவது நம்ம பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கோன்னா அந்த பணங்கள் ஈஸியாக வரத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல கர்மங்கள் கரெக்டான முறையில் வேலை செய்யும். தந்தையோடு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பாக்யஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது நமக்கு நடக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயமும், அதாவது உயர் பதவிகள் கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அடுத்து வெளிநாட்டுக்கு போகணும்னு பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன சின்ன தடைகளோடு நடக்கிற மாதிரி இருக்கும். சட்டுன்னு நடக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் தான், ஆனால் கண்டிப்பான முறையில் மூணு மாதத்துக்கு அப்புறம் போகணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக போகலாம். ஆனால் உடனே அந்த பதிலெலாம் வருதான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடைசி நேரத்தில் வர மாதிரி இருக்கும். இந்த டென்ஷன் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி எந்த தங்கு தடையும் இல்லை. கரெக்டான முறையில் பிளான் பண்ணது நடக்கும். அடுத்து 12ஆம் வீடு குருவும் ராகுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கு. 12ஆம் வீடுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இந்த ரெண்டுமே உட்காந்துருக்கும்பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராகு அப்படின்பொழுது குடும்பத்தில் மூத்தவங்க அப்படின்னு பார்ப்பீங்க இல்லையா, அந்த தாத்தா பாட்டின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அவங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அடுத்து குரு உட்காந்துருக்கிறதுனால
கடவுள் ரீதியான விஷயங்களுக்காக கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக செலவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஆன்மீகமான விஷயங்களில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம், ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவராக இணைவு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருந்தால் கண்டிப்பான முறையில் அந்த பாக்கியம் கிடைக்கும். அதே சமயத்தில் பசங்க வந்து வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பான முறையில் அனுப்பலாம். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்றதும் நிச்சயமாக உண்டு. ராகு வந்து பார்த்திங்கன்னா அசாத்தியமான முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு, அதே சமயத்தில் உடல் சோர்வு அப்படின்ற விஷயத்தையும் கொடுப்பாரு. அதாவது உயிர் காரகத்துவத்தை முடக்கி பொருள் காரகத்துவத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால பொருள் காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண ரீதியான முன்னேற்றங்கள்லாம் நல்லபடியாக கிடைக்கும். உடல் அசதி சோர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் அப்படின்றது வேணும். புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. அதே சமயத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை மாற்றமாக இருக்கட்டும் இடமாற்றமாக இருக்கட்டும் கண்டிப்பான முறையில் மாற்றம் வரும். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. மருத்துவ செலவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் வச்சுக்கோங்க. புதிய நபர்களை நம்பி கடன் கொடுக்க வேண்டாம், ஏன்னா புதிய புதிய நட்புகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கடன் கொடுக்க வேண்டாம். கடன் கொடுத்தீங்கன்னா சனி வக்கரத்தில் போகும்போது திருப்பி வாங்குறது ரொம்ப கஷ்டம். அந்த காரணத்தினால நீங்கள் கடன் மட்டும் கொடுக்காமல் பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் இந்த மாதம் நிதானமாகவும் சுதாரிப்போடையும் இருக்க வேண்டிய ஒரு மாதம். ரிஷபராசிக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருடைய வழிபாடு செப்டம்பர் மாதம் பண்ண வேண்டியது மன நிம்மதியை அதிகப்படுத்துறதுக்குண்டான வழிபாடாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிஷபராசிக்கான செப்டம்பர் மாத ராசி பலன் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மிதுன ராசிக்கான ராசி பலன் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.